رام 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 جانكي داندت فرانام رام رام شنكراجاجي سوامي رامكتاندا ساتور مهراجي هاي 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 يوم يوم
وسامي ويكون يوكي كتيرو بكتا يتركي Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna,
Gare nagara
دادي جورا مال دارا جريدر Take a look at
موسيقى
بجي بلوكا جنبي مريتي يا அதே அதே எழுதிட்டான் மீதி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சந்தியா வந்தானே மண்ணின்ட்டு
رامنام نريا بند உனக்கு ஒண்ணு ஆரோக்கியம் ஏற்படும் குடும்பத்தல நண்பங்களே ஏற்படும் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மீதிக்கெல்லாம் செலவழிக்கிறோம் கோவிலுக்கு போனா 108 அர்ச்சனை இல்ல ஒண்ணு நடக்கல தேங்காய் நம்மள்ட்ட வர மாட்டேங்குது இப்படி எல்லாம் இருக்கு வேண்டியதே நடக்க மாட்டேங்குது சரி தாத்த போய் சொல்றது நிறைய வியாதி வருது வியாதி வர போக்குறது ராமநாமாதான் ஹரி 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 வேற ஒண்ணும் பண்ணவே முடியாது ஹரிநாம கீர்த்தனம் ஹரி 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 சுதி தர்ம சாஸ்திர சம்மதனி ஹரிநாமமே கதி அப்படிலாம் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா கோபாலகிருஷ்ணன் ஐயாவால் சுதி ஒத்துக்கிறது தர்ம சாஸ்திரம் ஒத்துருக்கு ஹரிநாம கிரந்தமெல்லாம் ஒத்துக்கிறது அப்புறம் உனக்கு என்ன இந்த படித்தவனுக்கு என்ன சும்மா வாணா அதை பண்ணுறேன் இதை பண்ணுற கூத்தடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிய உனக்கு என்ன பெரியவாள்லாம் போட்டது 300 வருஷம் முன்னாடி இன்னைக்கு போடலை 1777 அவதாரம் பண்ணி போதேந்திரால் ராமநாமா சொல்லுன்னு ஐயாவால் பஜனைக்கே வரல மிளேச்சனுக்கு சாதம் பட்டால் கங்கையை வர வைத்த சத்குரு சுவாமிகள் தான் நாம சங்கீர்த்தனம் அகில இந்திய பாகவதா பூரா புழைக்கிறதுக்கு வழி சத்குரு சுவாமிகள் தான் பஜனையே கிடையாது ஏதோ இருந்தது அந்த காலத்தில் ரூட் வழி குழம்பு ரசம் மோரு சாப்பிட்றாப்பில் பண்ணினது அதை இவ்வளோ பாவதா பின்பற்றா ஆளுக்கு ஒரு சம்பிரதாயம் ஆளுக்கு ஒரு பஜனை இப்படி போயிடுத்து என்ன காரணம் ஜனரஞ்சகம் ஜனங்கள் ஆகர்ஷிக்கணும் பணம் வரணும் இப்படி தான் போயிடுத்து பகவானுக்கு பயந்து பாடினது போய் ஜனங்களுக்காக பாடுற வேண்டி அப்படியே பாடினோன்னா கூட்டம் வருது அடுத்த கடை கூப்பிட்றா இப்படி போயின்னு இருக்கு கடலூர் கோபி பாவதர் ரிட்டையர் ஆனப்பற இதே தான் வேலை பஜனை தான் வேறு ஒன்றும் கிடையாது போல இருக்கு ராமநாமா தான் எங்கே போனாலும் மேலே இங்கே 2 நாள் அங்கே நுங்கம்பாக்கத்தில் 4 நாள் நம்மளை விட மாட்டேங்கிற நமக்கு வயசாக எடுத்து முடியல நடக்க முடியல சுவாமிகள் தான் வரணும் அன்பு கட்டளைக்கு இணங்கி ரத்தமே ராமநாமாவில் ஊறியிருக்கு இப்படி மேலே பண்ண முடியுமா வேலை பேருக்கு சாப்பாடு இதெல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்காந்த அடுத்த வருஷம் இந்தூரில் பண்ணலாம்னு யோஜனை பண்ணிட்டுருக்கு மைசூரில் பண்ணலாமா கேட்டயத்தில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அவள் உலகமே அதுக்கு பத்தினி அனுகூலமாக இருக்கால இந்த மேலே பண்ண அது பெரிய உயர் குழந்தைகள் எல்லாரும் கடலூர் கோபி மாதிரி பாகவதாலுக்கு கொடுக்க முடியாது இவ்வளோ பாகவதால் நன்மை அடைகிறாளோண்ணா எவ்வளோ பேருக்கு சம்பாவனை அதை சொல்லி எவ்வளோ பேருக்கு வேட்டி அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் சும்மாவான வரட்டு கட்டி பேசக்கூடாது மேலே பண்ணி அது பண்ணுறான் இது பண்ணுறான் நீ என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற ஒரு பிராமணனுக்கு சாப்பாடு போட முடியாது ஒரு பாகவதனுக்கு குலக்கோடி சமாயுக்தகால் லபத்தே மாமக்கம் பதம் குலக்கோடியை உத்தாரணம் பண்ணுறது அப்படி ஒரு பாலக்காட்டு அவர் வைத்திய நன்னா தெரியும் ரவியும் தெரியும் நிறைய மேலாவில் வந்திருக்கார் அவர் ஹார்மோனியா பக்கத்தில் விஜயவா ராஜேஷ் இவாள்லாம் பக்க ஹார்மோனிய மிருதங்கம் பிரமாதமாக இருக்குது லக்ஷ்மணா சாக்கேத்ராமன் இப்போ தான் வாசிக்க பார்த்துருக்கேன் பாலக்காட்டிலே எல்லாரும் நல்ல விஷயம் தெரிஞ்சவா கல்பாத்தில் உற்சவம் நடக்கிறது இந்த விநாயகர் கோயிலில் நடக்கும் 2 வருஷம் போயிருக்கேன் உமனன்னா நடக்கும் 10 நாள் 10 பிறகுறேன் உமனடா நடக்கும் வைத்திய அவ அண்ணா உதவி செய்யாத பாகவதாலே கிடையாது வெளிநாட்டுக்கு போறதுக்கு தர்சனம் பண்ணிட்டு இருக்கேன் அவர் தம்பி இன்னைக்கு பாம்பே போட்டிருக்கு 28ஆம் தேதி வந்திருக்கு 29 30 நம்பர்ல போட்டிருக்கு கோபி பாகவதர் போட்டிருக்கு பாம்பேயில் அப்படியே கீத கோவிந்த மகாகாவியம் அப்படின்னு இருக்கு இதே மாதிரி உலகம் பூரா சஞ்சாரம் பண்ணி உடம்பு அதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் கண்டத்தை சாப்பிட்ணும் கண்ட இடத்துல உட்காந்துக்கணும் கண்ட தூக்கம் வராது தூக்கம் இருக்காது இதெல்லாம் வந்து பகவான் தான் நீக்கணும் ராமர் நீக்கினா தான் நம்ம போக முடியும் உடம்பு முடியலன்னு அங்கே போய் என்ன பண்ணுறது இதான் பண்ணிட்டு வரலான்னா முடியாது
என்ன சார் ஒத்துண்டிய வாயாம்மா என்ன பண்ணுறது? எதுக்குமே உடம்பு நன்னாக இருக்கணும், ஆரோக்கியம்தான் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு வழி வேறு ஒன்றுமே இல்லை, ஹோமங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணால் தீரமாட்டேங்குது நான் உடம்பு நிஜமாக சொல்கிறேன். மந்திரத்தில் ஒன்றும் தெளிக்கலை. அதுக்கு பகவன் நாமா சொல்லு, ராதா கல்யாணம் பண்ணு, சீதா கல்யாணம் கத்தில் பண்ணு. இதே மாதிரி இங்கே கூட்டி இந்த ஜனங்களுக்கு 250-300 வீடு இருக்குது. ஜனங்கள் பூரா நாமா காக்கட்டும். 2 நாளைக்கு பத்மாவதி கல்யாணம் கோபிய பாவத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க. அவர் குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதுமாதிரி மேலே பண்ணிகிட்டே இருக்கணும், பாகவதா வந்துகிட்டே இருக்கணும், பணம் கொடுத்துட்டே இருக்கணும். பணம் தானே தேவை, வேட்டி பணம் எல்லாம் கொடுத்துதான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பகவானை கேட்டால் தான் தெரியும். அது குரு கிருப்பை, அமோகமாக இருக்கணும். நாளைக்கு பத்மாவதி கல்யாணம் எல்லாம் செய்யுங்க. நுங்கம்பாக்கத்தில் 6ஆம் தேதி அங்கே 4 நாளைக்கு இந்த மாதிரி நிறைய விசேஷம் நடக்கிறது. அது கோபி பாவாதரால் தான் முடியும். இந்த மேலாலாம் சுவாமிநாதன் அவர் பிரமா அவா சங்கர் அவா கோஷ்டி 7 பேர் இருக்கு. விஷு அவெல்லாம் ட்ரெஷரர், 7 பேர் இருக்கா, 7 பேரே போகிறோம் உதவிக்கு. என்ன வேணுமானாலும் செய்வா, புளிப்பால் கொண்டு வருவோம். சரி சரி ஆமாம், இது மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றும் ஆள் இல்லை, ஏன் ஆள் இல்லை, வரமாட்டேங்கிறான். பெரிய விஷயம் அது, பகவான் அவ அப்பா அம்மா போட்டு வச்சிருக்க. நீ பஜனையே பண்ணின்று அப்படின்னு வெங்குட்டு பாவதர் நாள்லேருந்து உண்டு. இது பாலு பாவதர் பண்ணாத பாவதா உண்டா வாத்தில் போகாத ஒரு மாதம் எங்கள் பேர் பாலு பாவத. பாலு பாவதற்ற ரொம்ப ஈடுபாடுவர், எங்களுக்கும் பாலு பாவதற்ற ஈடுபாடு ரொம்ப ஈடு. அவள் கட்டடம் கட்டிய எண்ணத்துக்கு வெங்குட்டு பாவதருக்கு அண்ணா கொடுத்தார், அப்புறம் இவரும் கொடுத்தார் 10 லட்சம் 20 லட்சம். ஆ இவர் தான் கட்டினார். அமோகமாக இருக்க எவ்வளோ பேர் உட்காந்துக்கலாம். நீங்கள் புட்சி உற்சவம் நடக்கிறதுன்னா நீங்கள் தான் காரணம். பூசம் ஆமாம், எவ்வளோ பாகவதா வாரா, எவ்வளோ பேர் சாப்பிட்றா, அந்த புண்ணியம் உங்களுக்கு உண்டு. பணம் வாங்கினாலும் புண்ணியம் உண்டு. ஆமாம் எல்லாம் உண்டு. அந்த புண்ணியம் கட்டடங்க பாத தூளி பாகதூள பாத ஜலமும் பயணிச்சாலும் கொண்டே சாலும் வானமேடிக்கேன்னு. இந்த பேர் என்ன? சீவத்சம். சீவத்சமே அடுத்த பத்மாவதி கல்யாணம் அடுத்த வருஷம் வரைக்கும் சார்ஜ். 2 நாள் பண்ணுறது, அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த ஹால் ஒழிக்கும், ராமநாமா ஒழிக்கும். எல்லாரும் ராமநாமா பண்ணுங்கோ, பகவன் நாமாவை விடாதீங்கோ. எல்லா மடத்துக்கும் போய் போங்கோ, வருஷத்துக்கு 1 நாள் மடத்தெல்லாம் போங்கோ. மிச்ச நாள் போக வேண்டாம், மிச்ச நாள் வேலையை பாரு, குழப்பா பாரு, 1 நாளைக்கு போய் பஜனை பண்ணு. அது கேட்டுக்கிறேன், 3 மடமும் எந்த மடத்துக்கு வேணால் போ, ஒன்றும் சொல்லலை நான். இல்லை மேலார் கோவில் போதேந்திரல் மடத்தில் வந்திருந்தார் வெங்கட்ராமன் சொன்னான். அது மாதிரி மருதாளூர் மடத்துக்கு வாங்கி வாங்கலாம் வந்து வாங்கோ, தரிசனம் பண்ணுங்களேன், படம் வேண்டாம், தரிசனம் பண்ணு. 1 நாளைக்கு வா, நான் கொடுக்குற சாப்பாடு, நான் கொடுக்குற சம்பாவனை. சொற்ப மடம் தான், ரொம்ப பந்தாலாம் கிடையாது. இங்கே 7 ட்ரெஸ்ஸு கமிட்டியெல்லாம் கிடையாது. 300 வருஷமாக ஓடின்னு இருக்கு. போட்ட பிச்சை ராமன் நடத்துகிறான். ராமனே அவதாரம் இல்லையா? அதிர்ஷ்டதுக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம்பதக மைஜாதோ தசரதாத் கதம் உஞ்சேன வர்த்தையே. அயோத்தியில் குடிச போடு உஞ்சவர்த்தி பண்ணி சாப்பிடுங்கிறார் சத்குரு சுவாமிகள். சின்ன பையன் 20-25 வயசு இருக்கும். நானே பண்ணுறம்மா கவலைப்படாத, உஞ்சவரத்தி 14 வருஷம் உஞ்சவரத்தி. உஞ்சவரத்தி தர்மத்தை ஏற்படுத்தினது அவ தான். அப்புறம் நிறையா பாவதா வந்திருக்கலாம் எடுக்கலாம், இதை பற்றி நமக்கு கேள்வி இல்லை, நமக்கு தெரியாது. ஒரு புடி அச்சதை போட்டால் 1,000,000 போஜனம் பண்ணப்படும். உஞ்சவரத்தி நேமமாக எடுக்கணும், சிக வச்சுக்கணும், பஜனை தெரியணும், கொஞ்சமான சந்தியாவந்தனம் பண்ணணும். எல்லாம் பல விஷயம் இருக்குது, எல்லோரும் கட்டிக்கக்கூடாது. குருமுகேன்னு உப்பச்சா இது பண்ணிக்கணும். மருதாளூரில் வந்து எடுத்துக்கணும். கோவிந்தபுரத்தில் சன்னியாசி அவளுக்கு குஞ்சுவர்த்தி கிடையாது. சன்னியாசி குஞ்சுவர்த்தி அது அங்கே எடுக்கக்கூடாது. நிறைய எடுத்துகிட்டு இருக்கா, எடுக்கக்கூடாது. கோவிந்தபுரம் ராமநாமா சொன்னால் என்ன பலன்? அதான் அதுக்கு ஏற்பட்ட மனம் தான். அதனால் என்ன சாத்திரத்தை நிரூபிக்கிறேன், பகவன் நாம கௌபதி, பகவன் நாம ரசோதயம், ரசாயனம்,
கிரந்தத்தில் ராமநாமா சொன்னால் என்ன பலன் அப்படியே நியமிக்கிற அதோட விட்டுணும். நாம உஞ்சபரத்தி நாமசூத்திரம்னா மருதாள் நல்லூர் அதை வாங்கிட்டு ராமனே அவதாரம் 14 வருஷம் உஞ்ச எடுத்து நடந்த இடம் பேர் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் மருதாள் நல்லூரில் ராமரே நடந்த இடம் ராமரே அப்படிப்பட்ட மடம் இன்றைக்கி ஓடிகிட்டு இருக்கு. இங்கே தான் பாகவதாவுடைய ஆசீர்வாதத்தினாலும் குரு கிருப்பையாலும் கோபி பாகவதா நிறையா கொடுத்துருக்கார் வீடு கட்ட சும்மா சொல்லக்கூடாது. சொன்னோடனே கேட்டவொடனே கொடுக்குற கேட்குறேன்னு தான் இதாக இருந்தது புள்ள கேட்டவொடனே கேட்டவொடனே பணம் அனுப்பிச்சிருக்கேன். அது மாதிரி மடத்துக்கு நிறையா செஞ்சார். இன்றைக்கி சுவாமி 10 பேர் சாப்பிட்றாப்புல பண்ணியிருக்கு 100 பேர் 200 பேர் பாடுறா நேற்றுக்கு 10 பேர் சாப்பாடு யாரோ பெங்களூர் அது எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பகவான் போடுறான் அது மாதிரி இந்த மேலே 1000 வருஷம் நடக்கணும் மேலாம் நடந்துட்டே இருக்கணும் எல்லாரும் வரணும் நாங்கள் வாங்கிட்டே இருக்கணும். ஆமாம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப குறைச்சல் அவர்கிட்ட வாங்க தான் கொடுக்கறது குறைச்சல் தான் எங்கள்கிட்ட என்ன இருக்குது வேட்டி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது மாதிரி ஜோஷி ரொம்ப பழைய பாகவதர் மடத்தில் அவனுக்கு உடம்பு முடியல உடம்பு சோரியாக ஆகணும் அவனுக்கு தினம் பொழப்பு வேணும் அவன் ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடையெல்லாம் வச்சா ஒன்றும் இல்லை. அவன் ரொம்ப நாள் 50 வருஷமாக இங்கே மடத்தில் நரசிம்மா இதெல்லாம் மடத்துலேருந்து தயாரானவா கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் மடத்துலேருந்து கலப்பி விட்டது தான் இன்றைக்கி. ஆமாம் இன்றைக்கி அமோகமாக இருக்கான் உடம்பு முடியல கால் முடியல சுகர் அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது அவனால் தாங்க முடியல. ரெண்டு குழந்தைகள் அக்கா தங்க அத்தம்பி சாப்பாடு போடணும் வெளியில் கோவை ஜெயராமனோட போனால் நிறையா ஏதோ கொடுத்துருந்தான் கரெக்டாக ஓடிட்டு இப்போ அழிச்சின்னு போகிற வாடான்னா வரமாட்டேங்கிறான் அவனுக்கு வெளியில் உடம்பு முடியல வேற எல்லாம் வேற எதுக்கும் வரமாட்டான் நல்ல பையன் எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவோம். ஆற்றுக்கு வந்தால் 100 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு வருவோம் எதுக்கிடாம்ப எங்கள் ஆத்துலேயே சொல்லுவான் மாமி நிறைய பிஸ்கட் நல்லா கொடுக்குற தன்மை இருக்குது பகவான் கொடுக்கணும் அதான் நம்ம செய்யலாம். பகவான் ராமரை வேண்டிக்கலாம் ஆரோக்கியமாக இரு உங்கள் குடும்பத்துக்கு நிறையா கொடு நீனா வாழை சௌக்கியமாக வை அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். அடுத்தது சத்குரு சுவாமிகள் அஷ்டபதி அப்புறம் மேலார்கோடு அவர் அஷ்டபதியெல்லாம் பாடப்போகிறார். அப்புறம் சத்குரு சுவாமி கீர்த்தனை முடிஞ்சவுடனே அவர் அஷ்டபதி பாடும் கேதர வஞ்சன தண்டதாரி சத்துதாணம் இன்னும் விதி கருப்பிதம்பர ஹரி சத 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 ஹரி சத
முடிஞ்சு பத்து மணிக்கு கரெக்டாக அஷ்டபதி ஆரம்பம். சுவாமிஜி நிறையா சொன்னார். அவர் சொன்னதுக்கு காரணம் எல்லாமே அவர் தான். நாங்கள் பண்ணுறோம் பண்ணலை இதாக இருந்தாலும் அத்தனைக்கும் காரணம் சுவாமிஜியோட கிருபை தான். எங்கள் மண்டலியை பொறுத்த வரைக்கும் சுவாமிஜி இல்லாமல் நாங்கள் எந்த காரியத்தையும் நினைக்கிறதும் இல்லை, பண்ணுறதில்லை 20 வருஷமாக. ஆமாம், இன்றைக்கி நாங்கள் ஆரம்பித்தோம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சுவாமிஜி தான் எங்களுக்கு எல்லாமே. அண்ணாவை தான் சொல்லியிருக்காங்கிட்ட, சுவாமிஜியை வச்சு கொண்டு முதல் முதல் சொல்லியிருக்கேன், சுவாமிஜியை விட்டுடாத, சுவாமிஜி தான் நம்ம அவருக்கே சுவாமிஜி தான் எல்லாமேன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் எந்த மூலைக்கும், அண்ணாவே சத்குரு சுவாமிகள் தான் நமக்கு எல்லாமேன்னு சொல்லும்போது நம்ம போய் நல்லா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் முடியல தான். ஆனால் அவர் பாடினதை பார்த்தா முடியாத சுவாமிஜி பாடுற மாதிரியாக இருந்தது. வரும்போது என்னமோ வந்தால் நடக்க முடியல, எனக்கே தெரியும் சிரமம் எவ்வளோ சிரமம் எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டால் அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், அவரை பார்த்தா எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். ஆட ஆரம்பிச்சிருவார், சில நேரம் அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எங்கள் மேலால் அப்படின்னு ஆடம்போது சின்ன மறந்து அவருக்கு ஒரு உற்சாகம் ஏதோ நிலையில் இருப்பார். சொல்கிற மாதிரி 1000 பேர் பேசுவார், சீவசத்திலே மேலா பண்ணிட்டு சீவத்திலே வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா மேலே செலவு 10 லட்சம்தான், வீடு 30 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபாவில் மிச்சப்படுத்தி 30 லட்சம் ரூபாய் வீடு வாங்க முடியுமா இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. மொத்த செலவு 10 லட்சம் 10 நாள் ஃபங்க்ஷனுக்கு, அதில் மிச்சப்படுத்தி 30 லட்சம் அங்கேயே வீடு வாங்கிட்டான் அப்படின்னு. அது இப்போ புது கணக்காக இருக்கு, மொத்தமே 10 லட்சம்தான் பட்ஜெட்டு, அதில் மிச்சப்படுத்தி 30 லட்சம் வீடு வாங்குறது பகவான் வச்சுருக்கானு நினச்சி அதெல்லாம் இதெல்லாம் இருக்கவே இருக்குது. அதெல்லாம் இருந்தால் என்றைக்கும் நாங்கள்லாம் விலகி இருக்கணும், இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு. பட் எங்கே நல்லது இருக்கும் அங்கே தான் கெட்டது இருக்கும். அதனால் உலக ராமருக்கு ராவணன் இருந்தான், கிருஷ்ணனுக்கு கம்சன் இருந்தான்னா நமக்கு 4 பேர் கடவுள் இல்லை ஏதாவது சொல்ல தான் சொல்லுவோம். அந்நி காலத்தில் எல்லாம் இருந்தது, இந்த காலத்தில் இருக்காமல் இருக்கும். அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது இல்லை, வருத்தப்படுறதும் இல்லை. மனசு பக்குவமாயிடு, திட்டத்திட்ட தான் மனசு பக்குவமாக இருந்தது. பாராட்டினா திமிரி ஏறி போய்டுறது. 4 பேர் திட்டும்போது புத்தி வர ஆரம்பிச்சிடுறது, பக்குவம் வந்துடுறது. இப்படி தான் உலகம்னு புரிய ஆரம்பம். இது ஒன்றும் வெளியில் வெளி மனுஷாலாம் வேண்டாம், ஆத்து மனுஷாளுக்குள்ளேயே இருக்குது. இது ஊரை தேடி போக வேண்டாம், பக்கத்தாத்து ஏற்று அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அவள் ஆத்துக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்குது. பையன் என்ன அந்த சேத்த பாக்கு பிடிக்கல, அத்தைக்கு பிடிக்கலங்கிற ஏதோ ஒன்று சொல்கிறா வாவா கதை சொல்லும்போது. அப்புறம் என்னத்துக்கு நான் உலகத்தை போய் குறை சொல்லணும், குடும்பத்தை முதல்ல நம்மளால் மாற்ற முடியல, அப்புறம் உலகத்தை எப்படி மாற்ற போகிறோம். ஆனால் எல்லாருக்கும் நாம தான் கதின்னு ஒரு நம்பின்னு இருக்கிறனால தான் சிரமத்தினோட சுவாமிஜி வந்ததுக்கு எங்களுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம். 2 நாளும் வரதா இருந்தார், நான் தான் சொன்னேன் வேண்டாம் உடம்பு இன்றைக்கி உஞ்சி ஊற்றி முடிச்சிருங்கோ, இன்றைக்கி உடம்பு முடியல அப்படின்னு. எங்கள் மேலே பண்ணுறது எதுவுமே ஒரு நல்லது பண்ணுறதுக்கு தான், பஜனை ஒரு பக்கம், அதில் நல்ல காரியங்கள் நடக்கணும். இன்றைக்கி இந்த குழந்தைக்கு வந்து பர்த்டே, இந்த குழந்தையெல்லாம் இன்னும் 50 வருஷம் சத்சங்கத்தில் இருக்கணும்னா அவளுக்கு உற்சாகம்தான் வேணும்.
அந்த பர்த்டேக்கு சுவாமிஜி அந்த குழந்தைக்கு சால்லையை போட்டு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் சபையில் கிடைச்சாது தனியாக அழகு. சந்தன குங்குமம் அவர்கிட்ட கொடுறா, நீ என்ன நீயா சுவாமிகள், அவர்கிட்ட அவர் கொடுப்பார் நமஸ்காரம் பண்ணி அவர் வாங்கிப்பார். லக்ஷ்மணன்னு பேர், நல்ல வளர்ந்து வர வித்வான், பாலக்காட்டிலேருந்து நல்ல பையன், நாம சங்கீதம் அவனுக்கு பிரதானம், கைங்கரியம் தான், மோகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். சுவாமிஜி கையால் ஒரு கவர் அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே கிஃப்ட். சத்குரு மகாராஜ் கி ஜெய். வாய்ஸின் தேர்கணும் பஜனைக்கு. ஹரி ஹரி. இந்த ரவி ஜோஷி மாமா, ஆமாம், பல வருஷமா கைங்கரியம் தான், ஒன்றும் தெரியாது அவருக்கு, இன்னசென்ட் அவர், ரொம்ப இன்னசென்ட், உலகம் தெரியாது. மூணு அக்காத்துங்க அவ குழந்தையெல்லாம் வச்சுட்டு ஏதோ மளிகை கடை வச்சுட்டு பஜனைக்கு போய் அப்பப்போ மூடு அவுட் ஆகி காவேரியில் போய் உட்காந்துட்டு அழுதுண்டு காவேரி கரையில் உட்காண்டுடலாம், இனிமேல் எதுக்கு வாழணுன்ற அளவுலாம் கஷ்டம். இதெல்லாம் சும்மா பாகவதார் சுகமாகவும் இருக்கா, ஆனால் காலில் சுகர் வந்து உடம்பை பார்த்துக்காமல் அலைஞ்சி திரிஞ்செல்லாம் நிறையா பாகவதா உடம்பை கெடுத்துக்கிறப்பா. ராத்திரி பகல் தூக்கம் கிடையாது, சாப்பாடு வேலை வேலை கிடையாது, அதில் சுகர் வந்து கோவை அண்ணா உடனே இருந்து கைங்கரியம் பண்ணி இந்த மட்டும் இன்றைக்கி கோவை அண்ணா இருந்தால் இங்கே தான் உட்காண்டிருப்பார். பத்மாதி கல்யாணம் உயிர் போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போன வருஷம் கிருஷ்ணாமண்டபத்தில் கல்யாணம், சுந்தர பையனை கூட்டு ஏய் கிளம்படா நம்ம கோபி உற்சவம் பண்ணுறான் போயிட்டு வரலான்டா. அவன் அவன் பையன் திட்டுறான், ஐம்பா உனக்கு உடம்பு முடியல, டாக்டர் வெளியே போக, இல்லை இல்லை நான் போகணும், அவர் மட்டும் இருந்தாருன்னா இங்கே தான் உட்காந்துருப்பார், இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு என் கூட தான் இருந்திருப்பார். அவர் கூட கைங்கரியம் பண்ண அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரஸ்ட்டு சார்பாக இன்றைக்கி ஒரு 10,000 எங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா பஜனை இல்லை, வெளியில் பஜனை தெரியும் உனக்கு, ஆனால் கால் எடுத்ததுனால விரலாம் எடுத்தனால உட்கார முடியல, பாட முடியல, பண்ண முடியல, வருத்தப்படுறான். சுவாமிகள் எடுத்தாப்பில் அவர்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம், தயவு செஞ்சு வருத்தமே போடாதீங்க, பாகவத குடும்பம் உங்களோட தான் இருக்குது, நாங்கள் மட்டும் இல்லை எல்லா பாகவத குடும்பமும். நீங்கள் எவ்வளவு நாளைக்கு என்ன பண்ணாலும் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் காத்துன்ருக்கோம். தயவு செஞ்சு அந்நிய சிந்தனை இல்லாமல் சசங்கம் ராமநாமா காப்பாற்றும், நீங்களாம் தான் எங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், ராமநாமா காப்பாற்றுன்னு உங்கள் மூலமாக எங்களை உலகத்துக்கு சொல்லணுமே தவிர்த்து மனசு வருத்தப்பட்டு. இந்த 10,000 ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கெல்லாம் விஷயத்துக்கு இல்லை, ஆனால் 10,000 இந்த மாதம் அவரால் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும், அடுத்த மாதம் வேறு ஒன்று பார்த்துக்கலாம், இந்த மாதம் பஜனை இல்லாட்டா கூட ஒரு மாதம் அக்கா தங்க, யார் அக்காவை வச்சுட்டு குழந்தைகளை வச்சுட்டு தங்கையை வச்சுட்டு எவன் இருக்கான், அன்னைக்கு பெரிய ஆளே இல்லையே, அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறான். முடியாத போதும் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்காமல் காத்தங்கி கோசுரம் அந்த குழந்தையில படிக்க வச்சு அவளை வளர்த்து தன்னை உடம்பு முடியலேன்னு அழுதுதான். அதனால் தயவு செஞ்சு சுவாமிகள்ட்ட தான் நீங்கள் அழப்படாதீனுமே, இவ்வளவு பேரும் இருக்கும் உங்களுக்கு, எப்போ வந்தாலும் என்ன வேணாலும் ஒரே ஒரு மெசேஜ். ஒரு தாட்டி ராஜேஷ் எனக்கு ஃபோன் பண்ணான், கேட்க மாட்டேங்கிறான்டா அப்படின்னு, ராஜேஷ் தான் ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி இருக்காமா அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோண்ணா, ஏண்டா கேட்கப்படாதான்னு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம பண்ணல, நம்ம மூலமாக நம்ம ஒரு போஸ்ட்மேன் தான். நேற்று சீதாராமர் தான் சொன்னார், நேற்று நீங்கள் பேசின உடனே வெளியிலேருந்து பார்க்குறவாள்லாம் 500 ரூபாய்க்கு நான் பட்சணம் கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்துருங்க என் சார்பாக கொடுத்துருங்கோ, நாங்கள்லாம் வரவே இல்லைங்கவா, வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருங்கன்னாலாம். ஸோ அவகிட்ட வாங்கி அட்டை கொடுக்குற போஸ்ட்மேன் தான் நான், கூரியர் மேன் தான் நான், ஆனால் போஸ்ட்மேனும் தேவைப்படுறானே, என்ன தான் வாட்ஸ்அப் வந்தாலும் சிலது போஸ்ட்டில் தான் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இது ஒரு உஞ்சிவர்த்தி தான், சுவாமிகள் ஊரில் வரார், நாங்கள் ஃபேஸ்புக் அதுவே ஃபேஸ்புக்கு பப்ளிசிட்டி பப்ளிசிட்டியில் உஞ்சிவர்த்தி, இங்கே ஒரு பில்டிங் கட்டியிருக்கார் அக்ஷய வட்டம்னு, நேற்று போய் பார்த்தேன், அவ்வளவு பிரம்மாண்டமாக மனுஷா நம்ம கம்யூனிட்டி கொஸ்டன் கட்டி வச்சுருக்கேன். இது வெளியில் சொன்னால் தான் இன்னொரு அந்தந்த ஊரில் பண்ணுவா, நல்ல பேர் உபயோகப்படுத்திப்பா, இது பப்ளிசிட்டி கிடையாது, சத்சங்கத்தையும் நல்ல விஷயத்தையும் அப்பப்போ நம்ம பாராட்டாட்டா யாருமே பண்ண மாட்டோம், அதுக்கு தான் இதெல்லாம் ஒரு ஆயுதமாக வச்சுருக்கோம். இந்த வெளியில் சொல்லிவிட்டு வெளியில் போனவொடனே நம்ம ஹரிமாமா வந்து நான் 10 பட்சணம் கொடுக்குறேன்னா அடுத்த நிமிஷம் கொடுத்துட்டார். இங்கே சீவச்சு தான் இருக்கார் அவர், போன வருஷம் புஷ்பத்தை பார்த்து தான் இங்கே வீடே வாங்கினார். கீழே போகிறதுக்குள்ள ஆமாம் 40 பட்சம் நீங்கள் ஏன் போய் கேட்குறீங்க அப்படின்னார். இல்லை இல்லை இருக்கு, என்ன கொடுக்கல கொடுங்கன்னு கொடுத்தா அந்த நேரம் பார்த்து சமயக்கார மாமா வந்து அவர்கிட்ட வாங்கி அப்படி அவர்கிட்ட கொடுத்து பட்சணத்துக்கு இருந்தாங்கோ. அதனால் போஸ்ட்மேன் வேலையை நாங்கள் ஒழுங்காக பார்க்குறோம், அப்பப்போ போஸ்ட்மேனுக்கு டிப்ஸு கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை, போஸ்ட்மேனுக்கு மணி ஆர்டர் வந்து 5 ரூபா 10 ரூபா டிப்ஸு கொடுப்பான், எங்களுக்கு டிப்ஸு இந்த பரிசத்தை தான் டிப்ஸு, எவ்வளோ இந்த நாளை ராத்திரி வரைக்கும் பாட போகிறேன் ஆட போகிறேன், இந்த டிப்ஸுக்கு கோசம் தான் இந்த போஸ்ட்மேன் வேலையை பார்க்குறோம்.
ட்ரஸ்டி பசங்க நம்பி 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 5 பைசா வாத்து கெடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கை நான் வந்து அந்த ட்ரஸ்டியில் செக்ரட்டரி அவர், ட்ரெஷரர் அவர், ஓ மேனேஜிங் ட்ரஸ்டி உட்காந்துருக்கார், கணக்கு பார்க்குறது அவ, ஆடிட்டர்ஸ். 5 பைசா கூட இன்னி வரைக்கும் சொந்த செலவு கூட எடுக்க மாட்டான். எங்கேயா நான் கூட சொல்லுவேன், ஏன்டா உங்கள் ஆஃபீஸில் தான் வச்சிருக்கேன், ரெண்ட் எடுத்துக்கோம்ப, ரெண்ட் எடுத்துக்க மாட்டாள், ஃபோன் எடுத்துக்க மாட்டாள், தபால் சார்ஜ் எல்லாம் ஆஃபீஸ் செலவில் எழுதுவா. இல்லை இன்னி வரைக்கும் ஏதோ நாங்கள் பயன் சாமிஜி நம்பர் அந்த 10 பேர் ஒத்துமையாக இருக்கும், மேலே மேலே ஒத்துமையாக இருந்து கைங்கரியம் பண்ணுற சுவாமிஜி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். சாப்பிட்டுட்டு கரெக்டாக 10 மணிக்கு இஷ்டப்படி 4வது மாடியில் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு பாவதெல்லாம் 4வது. சத்குரு மகாராஜிக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு.